ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு தேவையான ஒரு பதிவு, அதாவது நிறைய பேருக்கு இல்லை எல்லாருக்குமே தேவையான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை இழந்துட்டு நிறைய கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து நிறைய பொருளாதார நெருக்கடியில் மாட்டிட்டு என்ன பண்ணுறது தெரியாத ஒரு முழிப்பெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை. அது எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே வந்து விட்டது. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும், நம்ம கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருப்போம், அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும், இல்லை ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம், நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை விளைச்சா கேளுங்கள், அதுக்கு என்ன வகையான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்குங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஏன்னா வேலை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் கிடையாது, தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வெகு நாட்களாக இந்த வேலை இல்லாமல் நல்ல வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை விட சில நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் மூலியமாக இந்த வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் அத்தனை நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு வந்து ஒரு சமர்ப்பணமாக சொல்லப்படுகின்றது. வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்க, அதாவது நல்ல தீர்வு கிடைக்க, ஆன்மீகத்தில் வந்து நிறைய வழிபாடுகள் இருந்தாலும் எந்த வழிபாடு, அதாவது உங்கள் மனிதருக்கு பிடித்திருக்கின்றதோ, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ, அந்த உங்களால் எந்த வழிபாட்டை வந்து ஈஸியாக செய்ய முடியுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறத முதல்ல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமனுடைய பாதங்களை வந்து சரணடைவது தான் முதல் வழி. இதை வந்து நான் ஏற்கனவே வந்து பழைய பதிவில் நாங்கள் போய் பாருங்கள், யூடியூப் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்லபடியாக ஜெயிக்கணும், தொழில் நல்லபடியாக வரணும், வேலையில் நல்லபடியாக ஜெயிக்கணும் அப்படின்னா அனுமன் பக்தனாக மாறிடுங்கன்னு சொல்லி நான் நிறைய பேரில் கொடுத்துருப்பேன். அப்போ நல்ல வேலை கிடைக்கணும், தொழில் நல்லா வளரணும் அப்படின்னா கர்மத்துக்கு அதாவது கர்மமே கண்ணாயிரு அப்படின்னா, கர்மம்னா என்ன, தொழில், நம்ம செய்யக்கூடிய வேலை அல்லது தொழில். அப்போ அந்த தொழிலுக்கு அதிபதியாக வர்றது சனி, அப்போ வேலைக்கு அதிபதியும் சனிங்கும் பொழுது, அப்போ அந்த வேலையை வந்து அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த சனியை வந்து ஆளக்கூடிய தெய்வம் வந்து ஹனுமனாக இருக்கிறதுனால அப்போ அந்த ஹனுமனை வந்து சரணவிடுது முதல் வழி. ஏன்னா ஒரு வேலையில் வந்து ஜெயிக்கணும்னாலும் சரி, வேலையில் ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா தைரியமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், தொழிலில் ஜெயிக்கணும்னா தைரியம் வேணும். அப்போ அந்த துணிச்சலுடனும் எதிலும் தோல்வியை கண்டிராத அனுமானை தொடர்ந்து 48 நாட்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக கிடைக்காத வேலையும் கிடைக்கும். அது வேலை கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, 48 நாள் அனுமனை தொடர்ந்து வழிபட்டு வரணும். அடுத்ததாக வந்து சனி பகவானுடைய வழிபாட்டை சனிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனி பகவானை வழிபடுறதுக்கு பதிலாக அனுமன் கோயிலில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல் கலந்த தயிர் சாதத்தை வந்து நீங்கள் நைவேத்தியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுமனுக்கு வந்து படைக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுமனுடைய வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எல் கலந்த தயிர் சாதத்தை கொண்டு போய் அனுமனுக்கு, சரி, சனி பகவானுக்கு வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு சனீஸ்வரன் கோயிலில் வந்து இந்த எல் கலந்த தயிர் சாதத்தை உங்கள் கையால் நீங்கள் வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள். அது ரொம்ப மிக முக்கியமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் வந்து விரைவாக கிடைக்கும். சனி பகவானுக்கு படைத்து வேலை கிடைக்கும் வரை சனி பகவானை மனதார நினைத்து வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு சனி பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அடுத்ததாக இதில் ரொம்ப முக்கியம், சனி பகவானை வழிபட முடியல அப்படின்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு வழிபாடு காலபைரவருடைய வழிபாடு. அப்போ இந்த காலபைரவருக்கு வந்து செவ்வரளி பூ சாற்றி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வடை செய்து காரசாரமான புளிசாதத்தை வந்து நைவேத்தியமாக படைத்து வீட்டில் இருந்தபடியே தேய்பிறை அஷ்டமி தினத்தில் மனதார பைரவரை வந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காத வேலையும் கிடைக்கும். எட்டாத வேலையாக இருந்தால் கூட உங்களுக்கு கிடைச்சிரும், கவலைப்பட வேண்டாம், தைரியமாக பண்ணுங்கள். ஏன்னா வாரந்தோறும் மதக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால சமயத்தில் 5 வாரங்கள் இந்த வழிபாட்டை பைரவருக்கு தொடர்ந்து செய்து வந்தாலும் நிச்சயமாக கைமேல பலன் உண்டு. காலம் தாழ்த்தாமல் அருள் புரிபவர் காலபைரவர். அதனால தான் காலத்தை வெல்லக்கூடிய பைரவர் காலபைரவர். ஏன்னா எத்தனை நட்சத்திரங்களாக இருந்தாலும், எத்தனை கிரகங்களாக இருந்தாலும், எத்தனை கண்ணுக்கு தெரியாத கூறுகளாக இருந்தாலும் அத்தனையும் தன்னுள் அடக்கி வைத்திருப்பவர் காலபைரவர். ஏன்னா வீரபத்ரர் காலபைரவர் எல்லாம் அதிதெய்வங்கள், அதெல்லாம் உடனடியாக பலனை கொடுக்கும், அதால் ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரகத்தை வழிபடுறதுக்கு பதிலாக நான் ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பேன், கிரகத்தை விட்டுடுங்க. கிரகத்துக்குண்டான அதிதேவதைக்கான வழிபாட்டை செய்யும் பொழுது பலன்கள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். அதே மாதிரி அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைகளாலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் எடுத்து 11 குடங்கள் அபிஷேகம் செய்து
அந்த பிள்ளையாரை வந்து 11 முறை வளம் வந்து 11 தோப்புக்கரணம் போட்டு வழிபடுத்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். சில சினிமா படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணியில் கொண்டு வந்து பிள்ளையாரை கூத்துறது அப்புறம் சுற்றுறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அது ஏன் அப்படிங்கிறத ஏற்கனவே பழைய பதிவில் கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம பழைய படிவில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அரச மரத்திற்கும் விநாயகருக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு. தினந்தோறும் அதே மாதிரி காலை எழுந்தவுடன் சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து வருபவர்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் எந்த பிரச்சனையும் வராது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு அரசியலும் சரி தொழிலையும் சரி உச்சத்தில் வாழணும் அப்படின்னா சூரியனுடைய அனுகிரகம் வேணும். அதே மாதிரி சூரியன் உதயத்துக்கு முன்னாடி யார் எழுந்திருக்கிறாங்களோ செய்யக்கூடிய வேலையில் தடையே இருக்காது. சூரியன் உதித்த பிறகு யார் எந்திரிக்கிறாங்களோ சூரியனுடைய ஒளி வந்து யார் மேலாம் படுதோ அவங்களுக்கு எல்லா வேலையும் தடையிட முடியும். ஸோ சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறத பழக்கமாக வச்சுக்கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கும் விஷ்ணுவிற்கும் நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பற்றால் எப்படிப்பட்ட தீராத கஷ்டமும் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில். அப்போ அதிக அதிலும் குறிப்பாக பின் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தெல்லாம் 11 முறை உச்சரித்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மனசில் என்ன வேலை கிடைக்கும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிங்க. குலதெய்வ வழிபாட்டை எல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு முன்பு தினந்தோறும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபட வேண்டியது ரொம்ப மிக முக்கியம். வேலை கிடைப்பதற்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல இந்த 4 தீபங்களை போட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து வேலை கிடைக்கிறதுக்கு 3 தெய்வங்கள் ரொம்ப மிக முக்கியம். ஒன்று வந்து ஹனுமன், இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா காலவைரவர், மூணாவதாக மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் மனதார நினைத்து கொண்டு நெய்தீபத்தை போட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும், நல்ல பழங்கள் கிடைக்கும். இது வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட். நமக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம், நிறைய டேலண்ட் இருக்கலாம், நமக்கு நல்ல நாலேஜபிள் இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட போட்டு வச்சுருப்பாங்க. அது ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்ம போட்டு வச்சிடலாம். அப்போ அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கூட அந்த இடத்துல தெய்வ சக்தின்னு வந்து செயல்படுது. நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம் இன்டர்வியூவில், ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அங்கே பிளாக்கில் நின்றுட்டுருக்கோம். அப்போ அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி நமக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே போதும், 48 நாள் தொடர்ந்து செய்யுங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இல்லை எண்ணெயிலேருந்து அன்னையிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், எந்த ஒரு வழிபாடை பண்ணாலும் ஒரு வழிபாடை 48 நாள் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வழிபாடு போங்க, அப்போ தான் பலன்கள் நல்லபடியாக கிடைக்கும். ஸோ தொடர்ந்து செய்யுங்கள், வாழ்வில் வளம் பெறுங்கள், நல்ல வேலை கிடைக்க அந்த காலபைரவருடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும், அந்த ஹனுமனுடைய பரிபூரணமாக அனுகிரகம் கிடைக்கட்டும், லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி நற்பவி, அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். குருவே சரணம்.